அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் வந்து ஏ புஷ்பலதா. சென்னை ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி ஜிகே கோயில் கங்காதீசன் கோயிலில் புருஷவாக்கம் என்ற பள்ளியில் பொருளாதார ஆசிரியராக பணிபுரிகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது பொருளாதாரம். அதாவது இந்த பொருளாதாரம் இல்லாமல் எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். பொருளாதாரம் தான் எல்லாத்துக்குமே அடிப்படை. இந்த பொருளாதாரத்தை முதல் சொன்னது என்னென்னா இல்லங்களின் நிர்வாகம், அதாவது தொன்மை காலத்தில் இல்லங்களின் நிர்வாகம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது 17ஆம் நூற்றாண்டில் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் செல்வ இலக்கணம் அப்படின்னு முதல்ல சொன்னாங்க ஆதம் ஸ்மித். அதுக்கடுத்தது இந்த செல்வ இலக்கணம் என்னவா பேர் மாறுச்சுன்னு சொன்னால் நல இலக்கணம். இது வந்து யார் சொன்னாங்கன்னு சொன்னால் ஆல்ஃப்ரட் மார்ஷல், சரியா? அப்போது நல இலக்கணம்ன்றது தான் என்னவா மாறுச்சுன்னு சொன்னால் பொருளாதாரம் என்ற பெயர் வந்தது நல இலக்கணத்தை. அதுக்கப்புறம் வந்தது எலெனல் ராபின்ஸ், அவர் என்ன சொன்னார்னு சொன்னால் வளர்ச்சிக்கு, அதாவது வளர்ச்சி குறைந்தது பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதாவது வளர்ச்சியும் வளர்ச்சி குறைந்ததும் மாறி மாறி வரும், நலமும் இல்லை செல்வமும் இல்லை, வளர்ச்சி குறைந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கடுத்த வந்தவர் என்ன சொன்னார்னா இது எல்லாமே இல்லை வளர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால். அதுக்கடுத்தது பற்றாக்குறை இலக்கணம். பற்றாக்குறை இலக்கணம்னு பெயர் வச்சவர் யார் அப்படின்னு சொன்னால், அதாவது நலைய செல்வ இலக்கணமும் இருக்குது நல இலக்கணமும் இருக்குது. இந்த நல இலக்கணத்தில் என்னெல்லாம் வரும் அப்படின்னு சொன்னால் அறநெறி வரும், ஒழுக்க நெறி வரும், சரிங்களா? இது எல்லாமே சேர்ந்தது தான் நலம், உடல் நலம் வரும், எல்லாமே சேர்ந்தது தான் நல இலக்கணம் அப்படின்னு சொன்ன. செல்வம் மட்டும் பார்த்தாது, நல இலக்கணம் தேவை. அதுக்கடுத்த வந்த பொருளியல் அறிஞர் என்ன சொன்னார்னு சொன்னால் பற்றாக்குறை இலக்கணம். பற்றாக்குறை இலக்கணத்தை யார் அந்த கருத்தை சொன்னவர் அப்படின்னு சொன்னால் இளையனல் ராபின்ஸ். அதுக்கடுத்த வந்தவர் 19ஆம் நூற்றாண்டு, இதெல்லாம் நான் சொல்கிறேன். வளர்ச்சி இலக்கணம், வளர்ச்சி இலக்கணத்தும் யார் சொன்னாங்கன்னா பி ஏ சாம்வேல்சன், சரிங்களா? வளர்ச்சி இலக்கணத்தை யார் சொன்னாங்கன்னு சொன்னால் பி ஏ சாம்வேல்சன், சரிங்களா? இது வந்து வளர்ந்த கதை. இந்த பேரியல் பொருளாதாரத்தோட தந்தை, இன்றைக்கி நவீன பேரியல் பொருளாதாரத்தின் தந்தை யாருன்னு சொன்னால் ஜே எம் கெய்ன்ஸ், சரிங்கப்பா? அப்போது நவீனம்னா என்ன அப்படின்னா தொன்மையில் இருக்குது, நவீனம் இருக்குது. தொன்மையில்ன்றது பழங்காலத்தது, நவீனம்ன்றது இன்றைய காலத்தது. ஏன்னா அன்னைக்கு இருக்கிற என்ன சொல்கிறது வசதி இன்றைக்கி வந்து நம்ம பல மடங்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். தொன்மையில் எல்லாமே என்னென்னு சொன்னால் கையில் தான் எல்லா ஒர்க்கும் செஞ்சோம், நடந்து தான் வந்தோம், எவ்வளோ தூரமானாலும் தொலைவில் போய் படித்தோம், அடுத்தது விளக்கு வெளிச்சத்தில் தான் படித்தாங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் அப்படி இல்லை, ஏசி ஃபேனு எல்லா வசதியுமே, மிக்சி கிரைண்டர் அப்படியே எல்லாமே வந்துடுச்சு. அப்போ இதுதான் நவீன பேரியல், நவீனம்ன்றது தான் இதுதான் நவீன பேரியல் பொருளாதாரத்தின் தந்தை ஜேஎம் கெய்ன்ஸ். அதுக்கடுத்தது இந்த பேரியல் பொருளாதாரம் எத்தனை வகையாக பிரிச்சுருக்காங்க, நவீனத்தில் எத்தனை வகையாக பிரிச்சுருக்காங்கன்னா ரெண்டு வகையாக பிரிச்சுருக்காங்க. பொருளாதாரத்தில் ரெண்டு கிளைகள் இருக்குது. இது என்ன அப்படின்னு சொன்னால் பேரியல் பொருளாதாரம், நுண்ணியல் பொருளாதாரம். நுண்ணியல் பொருளாதாரத்தை பற்றி தான் நீங்கள் +1 வகுப்பில் படிச்சிங்க, சரிங்களா? இப்போ அந்த நுண்ணியல்னால் என்ன சிறிய, பேரியல்னால் என்ன பெரிய. இந்த வார்த்தையை உருவாக்கினவர் யார் அப்படின்னு சொன்னால் 1933ஆம் வருஷம் ராக்னர் ஃப்ரிஷ். அவர் தான் இந்த சிறிய பெரிய அப்படின்னு ரெண்டு வகையாக பிரித்தார். இந்த ராக்னர் ஃப்ரிஷ்ன்றவர் யார் அப்படின்னு சொன்னால் பொருளாதாரத்தில் முதல் நோபல் பரிசு பெற்றவர் அவர் தான் இவர், சரிங்களா? இது எல்லாமே எங்கே இருக்குது, எந்த மட்டும் தான் இருக்குன்னா உன்னோட பாட புத்தகத்தில் அத்தனையுமே இருக்குது. அதாவது நுண்ணியல் பொருளாதாரத்தின் இரண்டு கிளைகள், பேரியல் பொருளாதாரம், நுண்ணியல் பொருளாதாரம். ராக்னர் ஃப்ரிஷ் முதல் நோபல் பரிசை பெற்ற இணை பெறுனர், சிறிய என பொருள் கொண்ட மைக்ரோ, இதுதான் நீ +1ல படித்த, சரியா? பெரிய என்ற பொருள் கொண்ட மேக்ரோ என்னும் பதங்களை எந்த வருஷம் உருவாக்குனாங்கன்னு சொன்னால், இப்போ தான் சொன்னேன், 1933ஆம் வருஷம். இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? அடுத்து பேரியல் பொருளாதாரத்தின் பொருள் என்ன அப்படின்னு சொன்னால், பேரியல் பொருளாதாரத்தின் பொருள் மொத்த பொருளாதாரம், அதாவது ஒட்டுமொத்த பொருளாதாரம், ஒட்டுமொத்த உற்பத்தி, ஒட்டுமொத்த வேலைவாய்ப்பு. அதாவது ஒட்டுமொத்தம்னா என்னென்னா நம்ம நாட்டில் இருக்கிற அத்தனை விஷயங்களும், சரியா? அத்தனை வளங்களும், அத்தனை உற்பத்தியும், அத்தனை வருவாய்களும், அதுதான் ஒட்டுமொத்தம். தேசிய வருவாய், தேசிய வருவாய்னா என்ன, நம்ம வீட்டில் மட்டும் வந்தால் நம்ம வீட்டு வருமானம்,
இந்த ஊர் முழுசும் வந்துச்சுன்னா சென்னையோட வருமானம், இப்போ கிராமத்தில் வந்துச்சுன்னா விவசாய வருமானம், சரிங்களா? ஒட்டுமொத்த தேசிய வருவாய் என்னென்னா, இப்போ இந்தியா முழுவதும் வந்துச்சுன்னா இந்தியாவோட நாட்டு வருமானம். அடுத்தது வெளிநாட்டோட நம்ம ஏற்றுமதி இறக்குமதி கொள்கையெல்லாம் நம்ம வச்சிட்ருக்குறோம், அப்போ அது எல்லாமே சேர்ந்தது தான் தேசிய வருவாய். இந்த வருவாயன்றது சும்மா வந்துடாது, கண்டிப்பாக வேலைவாய்ப்பு, நம்ம எத்தனை பேரும் சேர்ந்து வேலை செஞ்சோம்னா மட்டும்தான், அந்த உழைப்புன்றதை போட்டோம்னா மட்டும்தான் அதன் மூலமாக வேலைவாய்ப்பு. அதுக்கப்புறம் நாட்டு உற்பத்தி, எந்த பொருளுமே உற்பத்தி செய்யாமல் வராது. அது விவசாயத்தில் சாதாரண காய்கறியாக இருக்கலாம், அரிசியாக இருக்கலாம், துணிமணியாக இருக்கலாம், தொழிற்சாலைகளில் உருவாகிற பொருட்களாக இருக்கலாம், தளவாடங்களாக இருக்கலாம், எல்லாமே உற்பத்தியில் தான் கணக்கு வரும். எதுவுமே உற்பத்தி இல்லாமல் கிடையாது, உற்பத்தி போன்றவற்றை உள்ளடக்கியது. அதுக்கப்புறம் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, பேரியல் பொருளாதாரத்தை வருவாய் கோட்பாடு எனவும் அழைப்பர். வருவாய்னு ஏன் சொல்கிறாங்க? கண்டிப்பாக உற்பத்தி செய்தால் வருவாய் வரணும், வருவாய் இல்லைன்னா பொருளாதாரம் இல்லை, சரியா? இதுதான் இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்க. பொருளாதாரத்தின் ஒட்டு மொத்தத்தை பற்றி படிப்பது, என்னென்னதை பற்றி படிக்கணும்? நாட்டு உற்பத்தியை பற்றி படிக்கணும். நாட்டு உற்பத்தி ஆச்சுன்னா நாட்டு வருமானம் வரும், அதுக்கப்புறம் நாட்டு வருமானம் வந்துச்சுன்னா நமக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையின்மைனா வேலை இல்லாமல் இருக்கிறது, வேலையின்மை. அடுத்தது பணவீக்கத்தை பற்றி படிப்போம், பெரிய அளவில் படிக்கிறது. பணவீக்கம்னா என்ன? நீங்கள் லெவன்த்தில் படிச்சிருக்கீங்க, பணத்தோட மதிப்பு குறைதல். அதாவது இப்போ சாதாரணமாக உன்னோட இதுக்கு தகுந்த மாதிரி சொன்னால், உன்னோட வயசுக்கு தகுந்த மாதிரி சொன்னால், ஒரு 100 ரூபா அம்மா கொடுக்குறாங்க கடைக்கு போயிட்டு வான்னு சொல்லிட்டு, அந்த 100 ரூபாய்க்கு 2 கிலோ அரிசி வாங்கிட்டு வருவேன். அதே 100 ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பணவீக்க காலத்தில் நீ கடைக்கு போனேன்னா 1.5 கிலோ அரிசி தான் கிடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? விலை ஏறிவிட்டது, அப்போ பணத்தோட மதிப்பு குறைந்து விட்டது, அதுதான் பணவீக்கம், சரியா? இது எல்லாத்தையும் பற்றியும் படிக்கிறது தான் பெருமை பொருளியல், அதாவது பொருளாதாரத்தின் ஒட்டு மொத்தத்தை பற்றி படிப்பது. அதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பேரியல் பொருளாதாரம் நுண்ணின பொருளாதாரத்துக்கு சுத்தமாக எதிரானது. அதாவது நுண்ணின பொருளாதாரம்ன்றது சின்ன சின்ன விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது, பேரியல் பொருளாதாரம்ன்றது எல்லாத்தையும் பற்றி படிக்கிறது. அப்போ இந்த கருத்துக்கும் முற்றிலும் எதிரானது. அதுக்கப்புறம் இந்த பேரின பொருளாதாரத்தில் என்னெல்லாம் செய்கிறதுன்னு சொன்னால், நாடுகள், மண்டலங்கள், உலக அளவில் உள்ள பொருளாதாரத்தை உள்ளடக்கியது. நாடுகள், மண்டலங்கள், உலக அளவில் இருக்கிற பொருளாதாரத்தை உள்ளடக்கியது. அடுத்து பேரியல் பொருளாதாரத்தின் முக்கியத்துவத்தை பற்றி இப்போ பார்க்க போகிறோம், அதாவது இம்பார்ட்டன்ஸ். எல்லா விஷயத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. இப்போ நீ துணி கடைக்கு போனீங்கன்னா கூட எந்த துணி எடுக்கணும், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இருக்குது. எது நமக்கு தேவை, எவ்வளோ காசு நம்மகிட்ட இருக்குது, அப்படிலாம் வச்சு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், இல்லையா? உன்னோட இப்போ இந்த வயசில் நீங்கள் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குன்னா படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் தரணும். அதுபோல் இந்த பேரியல் பொருளாதாரத்தின் முக்கியத்துவம் ஒரு 5 பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. ஒரு பொருளாதார அமைப்பின் ஒட்டுமொத்த செயல்பாடு, ஒட்டுமொத்தம்னா ஏற்கனவே சொல்லிட்டேன், எல்லா விஷயத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கிறதா ஒட்டுமொத்தம். ஒட்டுமொத்த செயல்பாடுகள் புரிந்து கொள்ள முதல்ல, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எந்த ஒரு நல்லதாக இருந்தாலும் புரிஞ்சிட்டோம், என்ன விஷயத்தை நம்ம செய்ய போகிறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அடிப்படை பிரச்சனைகள், என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் அதனோட அடிப்படை என்ன, பேசிக் என்ன, எதனால் ஏற்படுது, எந்த விஷயத்தால் நம்ம இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகிறோம். இப்போ கோவிட் பிரச்சனை வந்துச்சுன்னா அடிப்படையை நம்ம சொல்லுவோம், இந்த ஊர்லேருந்து நமக்கு பரவுச்சு அப்படின்னு பேசிக்க சொல்லுவோம். அப்போ அதுதான் அடிப்படை பிரச்சனையை வந்து தெரிந்து கொள்ள உதவுகிறது, ஃபஸ்ட்டு. செகண்டு, அடிப்படை பிரச்சனையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன், அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அது நம்மக்கிட்ட அந்த பிரச்சனையை நம்மளை கிட்ட வராமல் இது பண்ணணும், அப்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பதற்கு உதவுகிறது. அதாவது தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பதற்கு உதவுகிறது. அடுத்து நடப்பு பிரச்சனை, நடப்பு பிரச்சனைனா என்ன, இன்றைக்கி நம்ம என்ன பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இவங்க நீங்கள் இன்றைக்கி என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன்னா, வீட்டை வெளியே வர முடியல, கோவிட் பிரச்சனை, அதெல்லாம் இருக்குது இல்லையா? அதான் நடப்பு பிரச்சனை. அப்போ நடப்பு இன்றைக்கி இருக்கிற முக்கியமான நடப்பு பிரச்சனை அதுதான், எல்லையை விட்டு நம்மளால் தாண்ட முடியல, நம்ம தெருவில் அடைச்சி வச்சுட்டாங்களா, இல்லை நம்ம ஏரியாவை அடைச்சி வச்சுட்டாங்களா அப்படின்றது. அப்போ நடப்பு பிரச்சனைகளை அறிவியல் பூர்வமாக நல்லா புரிஞ்சுக்கோ. சாதாரணமாகலாம் பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது, சாதாரணமாக சொல்கிறோம்னு சொன்னால் அது நம்ம வீட்டில் நடக்கிற விளையாட்டாக தான் இருக்கும். ஆனால் வந்துட்டு
இந்த நடப்பு ஒரு பிரச்சனையை தீர்க்கணும், எல்லை பிரச்சனையை தீர்க்கணும். அது எதிர்நாட்டுக்காரன் நம்மக்கிட்ட இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி சைனாக்காரன் என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம நாட்டோட எல்லையில் வந்துட்டு சண்டை போடுறதுக்கு ஆயத்தமானாங்க. அப்போ அந்த மாதிரி அடிப்படை பிரச்சனைகளை எப்படி தீர்க்க போகிறோம் அப்படின்றத பொறுத்து அறிவியல் பூர்வ விசாரணை. ஆனால் இது உண்மைதானா அப்படின்றத தெரிஞ்சுக்கல, ஏனோ தானெல்லாம் சொல்லிடக்கூடாது. அறிவியல் பூர்வ பிரச்சனை விசாரணை மூலம் அறிய வாய்ப்பளிக்கிறது. நாலாவது என்னன்னு சொன்னால் பகுத்தாய்வை. பகுத்தாய்வதுன்னா என்ன, பிரித்து சிறு சிறு பகுதிகளாக பிரித்து இந்த இடத்துல எப்படி இருக்குது. இப்போ சென்னையை மட்டுமே கோவிட் பிரச்சனை எடுத்துக்கிட்டேன்னா சில மண்டலங்கள் மட்டும் அதிகமாக பாதிச்சிருக்கு, சில மண்டலங்கள் பாதிப்பில்லை. அப்போ அந்த மண்டலத்தை மட்டும் தனியாக பிரித்து வைக்கலாம் அது இல்லையா. அப்போ பகுத்தாயணும், எந்த இடத்துல அதிகமான பிரச்சனை இருக்குது, எந்த இடத்துல பிரச்சனை இல்லை, எந்த இடத்துக்கு எது அதிக தேவை. அப்போது பொருளாதார குறியீடுகளை பகுத்தாயவும் அவைகளை ஒப்பிடவும் உதவுகிறது. ஒப்பிடுறதுன்னா என்ன, அங்கே நிறைய பிரச்சனை இருக்கா, இங்கே பிரச்சனை நிறையா இருக்கா, என்ன பிரச்சனை, அங்கே என்ன தேவை, நமக்கு என்ன தேவை, அதுதான். இது மட்டும் இல்லை, லாஸ்டில் இன்றைக்கி இருக்கிற நடப்பு பிரச்சனையை மட்டும் நம்ம பார்த்தா பார்த்தாது, எதிர்காலத்தில் நடைபெற போகிறீங்க அதுக்கு என்ன செய்யணும் அதை முன்கணிக்கிறதுக்கும் இந்த பேரியல் பொருளாதாரம் உதவுகிறது. அதாவது ஐந்து வகையில் நீ பார்க்குற. ஒன்று வந்து ஒட்டுமொத்த செயல்பாடுகளை புரிந்து கொள்ளவும் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் உதவுகிறது. ரெண்டாவது தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பதற்கு பயன்படுகிறது. மூணாவது நடப்பு பிரச்சனைகளை அறிவியல் பூர்வ விசாரணை மூலம் அறிய வாய்ப்பளிக்கிறது. நாலாவது பொருளாதார குறியீடுகளை பகுத்தாயவும் அவைகளை ஒப்பிடவும் உதவுகிறது. ஐந்தாவது எதிர்காலத்தில் நடப்பவைகளை முன்கணிக்க உதவுகிறது. இதுதான் இதனோட முக்கியத்துவமாக பார்க்குறங்க. சரியா, பேரியல் பொருளாதாரத்தின் பரப்பெல்லை. பரப்பெல்லைன்னா என்ன, இப்போ உன்னோட கிளாஸ் ரூமோட பரப்பெல்லைன்னா என்ன வச்சுருக்கீங்க, இந்த நாலு செவத்துக்குள்ளே இருக்கிறத உன்னோட எல்லை இல்லையா. ஆனால் பேரியல் பொருளாதாரத்தின் பரப்பெல்லைன்றது அப்படி இல்லை. இந்தியா முழுசும், இந்தியா முழுசும் தமிழ்நாடு மட்டும் எடுத்துக்கிட்டேன்னா தமிழ்நாடு முழுசும் இல்லையா, அடுத்தடுத்த மாநிலம்னா அவங்கவுங்க எல்லை முழுசும். அவங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம பார்க்குறது நாட்டோடது தான், இந்தியா முழுசும் பார்க்குறோம். இந்தியா முழுசும் பார்க்க சொல்ல தேசிய வருவாய். தேசிய வருவாயின்னு சொன்னால் நம்ம நாட்டிலேருந்து ஏற்றுமதி செய்கிறோம், இறக்குமதி செய்கிறோம், நம்ம நாட்டில் தொழில்துறையில் என்ன நடக்குது, விவசாயத்துறையில் என்ன நடக்குது, மருத்துவத்துறையில் என்ன நடக்குது இல்லையா, அவங்க மூலமாக என்னென்ன வருவாய்கள் வருது அப்படின்றத பற்றி தான் தேசிய வருவாய். இதை பற்றிலாம் படிக்கிறது தான் எவ்வளோ வருவாய் கிடைக்கும். அடுத்து பணவீக்கம். பணவீக்கம் ஏற்கனவே உனக்கு நல்லாவே தெரியும், பணவீக்கம் என்றால் என்ன அப்படின்னு சொன்னால் என்னென்ன காலத்தில் தான் பணவீக்கம் வரும் அப்படின்னு சொன்னால் போர்க்காலங்களில் பணவீக்கம் வரும், இயற்கை பேரிடர் அதாவது சுனாமி வெள்ளம். நான் இது எல்லாமே நீங்கள் உங்கள் காலத்திலேயே சந்திச்சுருக்கீங்க. 2015 டிசம்பரில் வெள்ளத்தை பார்த்துருக்கீங்க, அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து வர்தா புயல் பார்த்துருக்கீங்க. இதுதான் இந்த மாதிரி காலத்தில் பொருட்கள் வந்து கிடைக்கிறதுக்கு தட்டுப்பாடு ஏற்படும். அப்படி தட்டுப்பாடு ஏற்பட சொல்ல என்ன ஆகும், பணவீக்கம் ஏற்படும். அதாவது பணவீக்கம்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், பணத்தோட மதிப்பு குறைதல். சரியா, அப்போ பணத்தோட மதிப்பு குறையிற காலம். இப்போது இன்றைக்கி நோய் தொற்று ஏற்படுது, அதனால் பணவீக்கம். சரியா, அப்போது பணவீக்கத்தை பற்றி படிக்கிறது. மூணாவது வாணிப சுழற்சி. வாணிபம்னா என்ன, வியாபாரம். வியாபார சுழற்சி சில டைம் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும், அதாவது இப்போ பண்டிகை காலங்கள்னு எடுத்திங்கன்னா சில வியாபாரம்லாம் நல்லா நடக்கும் இல்லையா. அப்போ மந்த நிலை ஏற்படும், சில நாட்களில் வியாபாரமே ஆகாது, அது மந்த நிலை. இது வந்து சுழற்சி தான் ஆகும், மந்த நிலை, சுத்தமாகவே வியாபாரம் இல்லாத நிலை, அதுக்கப்புறம் ஏற்றம் அதிகமாக விற்பனை ஆகிற நிலை, இது மாற்றி வரும், ஒரே மாதிரியே இருக்காது, அதான் வாணிப சுழற்சி. அடுத்தது வேறு என்ன, எதை பற்றி படிக்கிறீங்கன்னு சொன்னால் வறுமை மற்றும் வேலையின்மை. வேலையின்மை எப்படி ஏற்படுது, இப்போ நம்ம வீட்டிலேயே எந்த இடத்துக்கும் போகாமல் இருந்தாலும் வேலையின்மை ஏற்படும் இல்லையா. சிலர் வந்து நிறைய படிச்சிருப்பாங்க, நிறைய பேர் படிச்சிருப்பாங்க, ஆனால் வேலை வந்து குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும், வேலை வாய்ப்புன்றது குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும். அப்போ 100 பேர் இருக்கிற இடத்துக்கு இன்றைக்கி எத்தனை பேர் படிச்சிருக்காங்கன்னு சொன்னால் 200 பேர் படிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோ, அப்போ 100 பேருக்கு தான் வேலை கிடைக்கும். 100 பேர் என்ன பண்ணுவாங்க, வேலை இல்லாமல் இருப்பாங்க. அப்போ அந்த வீட்டில் வேலையின்மையால் வருமானம் கிடைக்காது, வருமானம் கிடைக்காதால என்ன ஏற்படும் சொன்னால் வறுமை ஏற்படும். சரியா, அப்போது இதனுடைய எல்லை வந்து வறுமை மற்றும் வேலையின்மை. அடுத்து பொருளாதார வளர்ச்சி. பொருளாதார வளர்ச்சின்றது நம்ம ஒரு மூணு வகையாக சொல்லலாம், வளரும் பொருளாதாரம் சொல்லலாம், வளர்ந்த பொருளாதாரம் சொல்லலாம், வளராத பொருளாதாரம் சொல்லலாம்.
வளரும் பொருளாதாரம் நம்ம இந்தியா மாதிரி நாடு. அப்போ வளரும்னா என்ன, நம்ம முழுமை அடையலை, எல்லா விஷயத்துலையும் முழுமை அடையலை, ஓரளவுக்கு முழுமை அடைஞ்சிருக்கும், அதாவது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ வளரும் பொருளாதாரம் இந்திய லெவலில் வளர்ந்த அப்படின்னா எல்லா விஷயத்துலையுமே முழுமை அடைஞ்சிட்டாங்க. இப்போ வளர்ந்தானா எதை வச்சு வளர்ந்த அப்படின்னு சொல்கிறாங்க, வளராதன்றது சொன்னாங்கன்னா தலை வருமானம், வருமானம் அதிகமாக வந்து எல்லா எல்லா இருக்கிற மனுஷாலும் அவங்கவுங்களுடைய தேவையை முழுமையாக, அதாவது நான் சொல்கிறது வசதியானதா இல்லை, அவங்களுடைய அடிப்படை தேவைகளை முழுமையாக அவங்க பூர்த்தி செய்து கொண்டாலே அது வந்து தலை வருமானம் உயர்ந்தது தான், சரியா? அப்போது வளர்ந்த நாடுகள்லாம் என்ன அர்த்தம், எல்லாருக்குமே வருமானம் இருக்குதுன்னு அர்த்தம், சரியா? வளர்ந்தனா என்ன அர்த்தம், இருக்குது, வேலை வாய்ப்பு இருக்குது, ஆனால் சிலருக்கு இல்லை. அப்போ அந்த சிலருக்கும் இல்லாத நிலை பூர்த்தி அடைஞ்சிருச்சுன்னா நம்மளும் வளர்ந்த நாடாக ஆயிடுவோம், சரியா? வளராத நாடு அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாத, தலை வருமானம் குறைந்த நாடுகள் தான் வளராத நாடுகள். ஓகே, அடுத்து பொருளாதார கொள்கைகள். கண்டிப்பாக கொள்கைகள் இருக்கும், அது இல்லாமல் எந்த நாடுமே இருக்காது, சரியா? அடுத்து குறைகள். எல்லா விஷயத்துக்குமே நன்மைகளும் இருக்கும், தீமைகளும் இருக்கும், குறைகள் கண்டிப்பாக இருக்கும். பொருளாதாரம் முழுமைக்கும் மிகைப்படுத்தி சொல்கிறது, அதாவது இப்போ ஓரளவுக்கு தான் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை மிகைப்படுத்தி சொல்கிறது, ஓரளவுக்கு தான் வருமானம் இருக்குன்னா அதை மிகைப்படுத்தி சொல்கிறது. நான் சொல்கிறது நம்ம வீட்டை மட்டும் சொல்லலை, நாட்டில் சொல்கிறேன். பொருளாதாரம் முழுமைக்கும் மிகைப்படுத்தி பொதுமையாக்கும் ஆபத்து காணப்படுகிறது. அடுத்து தனிப்பட்ட நிறுவனங்கள் அனைத்தையும் ஓரினத்தன்மை வாய்ந்தது. அடுத்தது தொகுத்தல்ல, தொகுத்தல்னா என்ன, எல்லா மாநிலங்களையும் தொகுத்து ஒரு இடத்துக்கு சொன்னாங்கன்னா அந்த தொகுத்தல்ல தவறுகள் ஏற்படலாம், சரியா? அந்த தவறுகள் வந்து என்னென்னா, ஒருத்தருக்கு பொருந்துறது இன்னொருத்தருக்கு பொருந்தாது, அதாவது ஒரு நாட்டிற்கு சரின்னு தோணும் அதே விஷயம் இன்னொரு நாட்டிற்கு சரியில்லைன்னு தோணும், சரியா? அதுதான் மற்றொரு காலத்திற்கும் பொருந்தாது. நாலாவது என்னென்னா, பொருளாதார நடவடிக்கைகளை பல பொருளாதாரமற்ற காரணிகள் தீர்மானிக்கின்றன. சரி, பொருளாதார நடவடிக்கைன்னா என்ன, அதாவது இப்போ வங்கி பணி, சரியா, பணம் வரக்கூடிய தொழில்துறை, இதெல்லாம் பொருளாதார நடவடிக்கை. பொருளாதாரம் மற்றன்னா என்ன, இப்போ நம்ம கல்வி படிக்கிறோம் அது பொருளாதாரம், ஏன்னா அதனால் வருமானம் கிடையாது, அறிவு வளர்ச்சி மட்டும்தான், சரியாப்பா? ஆனால் பேரியல் பொருளாதார கோட்பாடுகளில் இக்காரணிகள் இடம்பெறவில்லை. இதுதான் குறைகள் நாலு கொடுத்துருக்காங்க. அடுத்து பொருளாதார அமைப்பின் வகைகள். இந்த வகைகளில் ஏழு கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வரைக்கும் கூட பார்க்கலாம், மீதி வந்து அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், அடுத்த வகுப்பில் பார்த்துக்கலாம். வளர்ச்சி நிலை, வளர்ச்சி நிலை இப்போ தான் லாஸ்ட்டில் முடித்தனான, வளர்ந்த, வளரும், வளராத, சரியா? அது புரிஞ்சிருக்கோம் உனக்கு. இப்போ நடவடிக்கைகளின் முறை, நடவடிக்கைகள்னால் என்ன அப்படின்னு சொன்னால் அது ஒரு மூன்று வகையாக பிரிச்சுருக்காங்க. என்னன்னு சொன்னால், இந்த பொருளாதார அமைப்பு முறைகள் தான் நடவடிக்கைகள். முதலாளித்துவ பொருளாதார அமைப்பு, அதாவது கேபிட்டலிசம். சமத்துவ பொருளாதார அமைப்பு, சோசியலிஸ்டிக். கலப்பு பொருளாதார அமைப்பு, மிக்ஸ்டு எக்கனாமிக். ஓகேவா, மூணு வகையாக பிரிச்சுருக்காங்க. முதலாளித்துவ பொருளாதார அமைப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம முதலாளித்துவம்னா என்னென்னா, எல்லா வியாபாரமும், எல்லா உற்பத்தியும், எல்லா வகை பொருளாதார அமைப்பும் முதலாளி அவங்க தான் தனிப்பட்ட, அதில் வந்து அரசு வந்து பங்கெடுக்காது. அரசு வந்து பங்கெடுக்காதுன்னு சொன்னால், அரசுக்கிட்ட பர்மிஷன்லாம் வாங்கணும், ஆனால் அரசோட நேரடி கட்டுப்பாடு இருக்காது. முதலாளிகள் கையில் தான் அங்கே பொருளாதார அமைப்பு இருக்கும், அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்களோ, அவங்க என்ன கம்பெனி நடத்துகிறாங்களோ, அவங்கக்கிட்ட வேலை பார்க்குறவங்க, அது எல்லாமே முதலாளித்துவ பொருளாதார அமைப்பில் வரும். சமத்துவ பொருளாதார அமைப்பு அப்படின்னா என்னென்னா, பொது உடைமைன்னு சொல்லுவோம், அதாவது இருக்கிற மக்கள் அத்தனை பேருக்கும் அரசு செய்யும், எல்லாமே அரசு தான் செய்யும், அதில் முதலாளிகள் வரவே மாட்டாங்க, அரசு செய்யும். அரசுகள் வந்து அத்தனை பேருக்கும் அரசாங்கம் மூலமாக தான் எல்லா பொருளாதார அமைப்பு உதவிகள், சம்பளம், உற்பத்தி எல்லாமே சமத்துவ பொருளாதார அமைப்பில் இருக்கும். கலப்பு பொருளாதார அமைப்பில் தான் அரசாங்கமும் சம்மந்தப்பட்டிருப்பாங்க, தனியாரும் சம்மந்தப்பட்டிருப்பாங்க, சரியா? இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிறதான் கலப்பு பொருளாதார அமைப்பு. முதலாளித்துவ பொருளாதார அமைப்புனா என்னன்னு சொல்லியிருக்கேன்னு சொன்னால், அங்கே வந்து அரசாங்கம் முழுமையாக தலையிடாது,
பர்மிஷன் மட்டும்தான் அவங்க தருவாங்க. மற்றபடி எல்லா வேலையுமே யார் தான் செய்வாங்கன்னு சொன்னால் அந்த முதலாளிகள் தான் செய்வாங்க. இந்த முதலாளித்துவ பொருளாதார அமைப்பை எந்தெந்த நாடுகள் பின்பற்றுகின்றனன்னு சொன்னால், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, மேற்கு ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, ஜப்பான். சரியா, இந்த நான்கு நாடுகள் முதல் இதுக்கு உதாரணமாக சொல்லலாம். அடுத்து சமத்துவம் அப்படின்னு சொன்னால், இதில் வந்து தனியார் தலையிட மாட்டாங்க, அரசாங்கம் மட்டும்தான் தலையிடுவாங்க. அதான் மக்களோட நலனை கருதி அவங்களுக்கு என்ன தேவைகளோ அத்தனையும் சமத்துவ பொருளாதாரத்தில் அரசாங்கம் மட்டும்தான் செய்யும். சரிங்களா, இந்த முதலாளித்துவம் சமத்துவமும் ஒன்றுக்கொன்று எதிரானது, முற்றிலும் மாறுபட்டது. முதலாளித்துவம்ன்றது எல்லாமே தனியார் வசம், சமத்துவம்ன்றது எல்லாமே அரசாங்கத்தின் வசம். இது எந்தெந்த நாடு பின்பற்றுறாங்கன்னு சொன்னால், ரஷ்யா, சைனா, வியட்நாம். பொருளாதாரம்னா சொல்லியிருக்கேன், அதில் அரசாங்கம் மட்டும்தான் இருக்கும், முதலாளித்துவம் இருக்காது. இந்த சமத்துவ பொருளாதாரத்தை என்னென்ன நாடுகள்லாம் பின்பற்றுறாங்கன்னு சொன்னால், ரஷ்யா, சைனா, வியட்நாம், போலண்டு. இந்த நான்கு நாடுகள் பின்பற்ற, இன்னும் நிறைய நாடுகள் பின்பற்ற, உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன். அடுத்து கலப்பு பொருளாதாரம். கலப்பு பொருளாதாரம்னா அதாவது அரசாங்கமும் தனியாரும், அதாவது அரசாங்கத்துறையும் தனியார் துறையும் இணைந்து வேலை செய்வது தான் கலப்பு பொருளாதாரம். இந்த பொருளாதாரத்தை பின்பற்றுகிற நாடில் முக்கியமானது யார் அப்படின்னு சொன்னால், இந்தியா. சரி, நம்ம வாழ்கிற இந்தியா. இது தவிர்த்து இங்கிலாண்டு, ஃப்ரான்ஸு, பிரேசில். சரியா, இந்த நான்கு நாடுகளும் கலப்பு பொருளாதாரத்துக்கு உதாரணம். இப்போ இன்னையோட கிளாஸு இதனோட முடியுது. இதனோட தொடர்ச்சி நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.